அங்க ராஜா எல்லாம் போயிருந்தாரா? ஒரு 150 பிரைஸ் மேடம். Guys, இப்போ நாங்க ஹைதராபாத் பீரம்குடால இருந்து சார்மினார் தாங்க போயிட்டு இருக்கோம். பீரம்குடால இருந்து தும்குண்டா வந்து அங்க லாரன்ஸ்னா உங்க ஃபேமிலி எல்லாம் பிக்கப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நாம ஹுசைன் சாகர் லேக் வழியா சார்மினார் போக போறோம். இதுதாங்க ஹுசைன் சாகர் லேக். இந்த லேக் ஹைதராபாத்ல ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் பிளேஸ் தான். பட் நாம இன்னைக்கு இங்க போறது கிடையாது. சார்மினார் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது டைம் இருந்தா இங்க போகலாம், இல்லனா தனியா இங்க வந்து ஒரு நாள் உங்களுக்கு வ்ளாக் பண்ணி காமிக்கிறேன். ஹைதராபாத்ல இருக்க சார்மினார் ரீச் ஆயிட்டோம். இங்க கொஞ்ச தூரத்துக்கு முன்னாடி பார்க் பண்றதுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, அங்க பே பண்ணி பார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நாம நடந்து வந்துகிட்டு இருக்கோம். ஸோ ஹைதராபாத்ல ரொம்ப பிஸியான பிளேஸ் வந்து எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த சார்மினார் தான். நிறைய பேருக்கு தெலுங்கானா ஹைதராபாத் சொன்னாலே இந்த சார்மினார் ஒரு அடையாளமா இருக்கும். இதை பத்தின ஹிஸ்டரி கூட நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதையெல்லாம் வந்து போக போக நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்றேன். பிரெஞ்சுக்காரன் பண்ண இவனை தொடுத்து விட்டு அவன் ரூலிங் பண்ணான். அப்புறம் இங்கிலாந்துக்காரன் வந்துட்டான், அவனை தொடுத்து விட்டு அப்புறம் அவனுக்கு அப்புறம் தான் இப்போ விடுதலை போராட்டம்லாம் பண்ணுறோம். அப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க. சேர்ந்து தான் ஜான்சி ராணி இவன் ஐந்து ராணி இவங்களாம் பார்த்து பார்த்து தனித்தனியாக இயக்கமாக வந்து அவனை அட்டாக் பண்ணுறானோ. அட்டாக் பண்ணிக்கிட்டா பண்ணி போய் பண்ணி செத்துக்கிட்டு அவனுடைய வரலாறு முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு அப்படின்னா விட்டு கொடுத்து விட்டான், விடுதலை கொடுத்துட்டான். அப்புறம் தான் நம்ம ஆண்டு இது டெமோக்ரஸி வருது, மக்களாட்சியும் வருது. அதுலேருந்து நம்ம வெள்ளக்காரன்லேருந்து விட்டு கொள்ளைக்காரன் நாட்டை விட்டுறோம். இப்போ கொள்ளைக்காரன் அவருக்கு தெரிஞ்ச சில இன்ஃபர்மேஷன் பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. பட் இந்த சார்மினாருக்கு ஹிஸ்டரி நிறையவே இருக்கு. எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அதுக்கு முன்னாடி இங்க இருக்க மார்க்கெட் பத்தி பேசியே ஆகணும். இங்க வந்து கேர்ள்ஸ்க்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே குறைந்த விலையில கிடைக்குது. பேங்கிள்ஸ், சாண்டில்ஸ், பேக்ஸ் அண்ட் க்ளோத்ஸ், இது எல்லாமே வந்து கம்மியான விலையில நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஷாப்பிங் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ் தான். அண்ட் நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். பாக்கியலட்சுமி அம்மன் டெம்பிள் லொக்கேட் ஆயிருக்கு. இது கூட ரொம்ப பழமையான ஒரு டெம்பிள் தான். இந்த டெம்பிள் இங்க இருக்கிறதுனால நிறைய கான்ட்ரவர்சியான பேச்சு போயிட்டு இருக்கு. பட் அதை பத்தி நம்ம இங்க பேச வேண்டாம். நாங்க வந்திருந்த அன்னைக்கு அந்த இடத்துல ஒரு பொலிட்டீஷியன் வந்திருந்தாங்க. இவங்க அந்த இடத்துல இருந்து கும்பாபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணி சாமினார் சுத்தி சுத்தி கும்பாபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்க கொஞ்சம் நல்லாவும் இருந்தது, டிஃபரெண்டாவும் இருந்தது.
சார் மேலே போய் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்கு நம்ம இப்படி கியூல நின்று தான் போகணும். பார்க்கறதுக்கு ஒரு ஆளுக்கு 25 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இதோட டைமிங் எப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் 9:00 ஈவினிங் 5:30 வரைக்கும். அண்ட் இதை பற்றி நான் ஹிஸ்ட்ரி சொல்கிறேன், வாங்க. சார்மினாருக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, உருதில் சார் அப்படின்றது நான்குன்னு அர்த்தம், மினார் அப்படின்னா கோபுரம் அப்படின்றது அர்த்தம். நான்கு கோபுரங்களை கொண்டதா சார்மினார் அப்படின்றது மீன் பண்ணுறாங்க. இதை யார் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1591 கிட்டத்தட்ட 500 இயர்ஸுக்கு முன்னாடி சுல்தான் முகமது குலி குதுப் ஷா அப்படின்னு சொல்கிற ஒரு மன்னரால் கட்டப்பட்டிருக்கு. இது எதுக்காக கட்டியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம கோவிட்னால அவதிப்பட்டு இருக்கோம். இதே மாதிரி 500 வருஷத்துக்கு முன்னாடி பிளேக் அப்படின்ற ஒரு நோய் வந்திருக்கு. அந்த நோய் வந்து முற்றிலுமாக வந்து இந்த இந்தியா விட்டு போயிருச்சு அப்படின்றத ஒரு வெற்றியாக வந்து கொண்டாடணும் அப்படின்றதுக்காக இதை வந்து கட்டியிருக்காங்க. இந்த பில்டிங் வந்து பயங்கர பிரம்மாண்டமாக நிறைய டிசைன்ஸோடு கட்டியிருக்காங்க. ஆனால் இந்த படிக்கட்டு, மேலே ஏறி போகிற படிக்கட்டு வந்து 2 அடி மட்டும்தான் கட்டியிருக்காங்க. ரொம்ப குண்டாக இருக்கவங்க யாராவது போனால் மேலே ஏறவே முடியாது அந்த அளவுக்கு இருக்குது. அண்ட் இந்த படிக்கட்டு வந்து 140 படிக்கட்டு இருக்குது. மேலே ஏறி வரும்போது பக்கத்தில் சின்ன சின்ன ஜன்னல்லாம் வச்சுருக்காங்க. அது மூலிமா மட்டும்தான் அந்த படிக்கட்டில் வந்து நம்மளுக்கு வெளிச்சம் வரும். அதை விட்டு அந்த படிக்கட்டில் வேறு வெளிச்சம் கிடையாது. அண்டு மேலே ஏறுறதுக்கும் இறங்கிறதுக்கும் வந்து 2 வழி வச்சுருக்காங்க. ஏன்னா ஒரே வழியில் ஏறி இறங்கவும் முடியாது, அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், ரொம்ப சின்னதாகவும் இருக்குது. இது மேலே ஏறி வர்றதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. வயசானவங்க யாராவது இருந்தால் அது மேலே ஏற முடியாது. அதனால் எங்கள் கூட வந்தவங்கெல்லாம் கீழே இருந்துட்டாங்க, நாங்கள் மட்டும் தான் மேலே வந்திருக்கோம். அண்ட் இது மேலே வந்து பார்க்கும்போது ஹோல் சிட்டியே அவ்வளோ அழகாக தெரியுது. அண்ட் இந்த பில்டிங் வந்து அவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்க. நம்ம கொஞ்சம் நேரம் நின்று நம்ம பார்க்கும்போது இதில் இருக்க டிசைன்ஸ் வந்து ரொம்ப கிளியராக நம்மளுக்கு தெரியும். அண்ட் இங்கேருந்து பார்க்கும்போது பக்கத்தில் இருக்க மெக்கா மசூதி அப்படின்றது நம்மளுக்கு கிளியராக தெரியுது. சென்டரா வச்சுதான் ஹைதராபாத் சிட்டியே உருவாயிருக்கு. அது இந்த போட்டோஸ் மூலமாவே நம்மளுக்கு தெரிய வருது. சார்மினார்ல 2 ஃப்ளோர் இருக்கு. ஒரு ஃப்ளோர் தான் நம்மளுக்கு அலோவ் பண்றாங்க. செகண்ட் ஃப்ளோர்ல அப்படி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பள்ளி வாசல் தான் இருக்கு. அந்த காலத்துல முஸ்லிம்ஸ் எல்லாம் வந்து படிக்கிறதுக்கு இந்த இடத்த யூஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் நம்ம இப்ப போட்டோல பாத்துக்கிட்டு இருக்கோம்.
நெக்ஸ்ட் நாங்க மெக்கா மசித் தான் வந்திருக்கோம். நாங்க இங்க வரும்போது டவுட்ல தான் வந்தோம், உள்ள அனுப்புவாங்களா மாட்டாங்களான்னு. அதே மாதிரி நாங்க வரும்போது உள்ள அலோ பண்ண மாட்டேன்ட்டாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, என்கிட்ட ஷால் இல்ல, லேடிஸ் உள்ள போகும்போது தலையை கவர் பண்ணிட்டு தான் உள்ள போகணும். அதனால அங்கேயே ஷால் வாங்கி தலையை கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள போனோம். நெக்ஸ்ட் அங்கிருந்து கிளம்பி ஹோட்டல் மெரினாக்கு பிரியாணி சாப்பிட வந்திருக்கோம். நீங்க ஹைதராபாத்ல எந்த மூலைக்கு போனாலும் ஹைதராபாத் பிரியாணி கண்டிப்பா சாப்பிட முடியும். அண்ட் எல்லா இடத்துலயுமே ஹைதராபாத் பிரியாணி நல்லா தான் இருக்கும். நல்ல பிரியாணி சாப்பிட்டு நெக்ஸ்ட் நாங்க வந்திருக்க இடம்னா நேரு ஜுவாலஜிக்கல் பார்க். இந்த பார்க் வரணும்னா ஒன் டே உங்களுக்கு பத்தாது. ஏன்னா இந்த பார்க் ரொம்ப பெரிய பார்க். நம்ம சென்னையில வண்டலூர் ஜூ மாதிரி இந்த ஜூ கூட பெரிய ஜூ தான். அண்ட் இதோட டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா மார்னிங் 8:00 இருந்து ஈவினிங் 5:00 வரைக்கும். எவ்ரி அடல்ட்டுக்கு 75 rupees சார்ஜ் பண்றாங்க. இதுக்குள்ள வரும்போது எல்லா வைல்ட் அனிமல்ஸும் நம்மளால பார்க்க முடியும். A few moments later. நெக்ஸ்ட் டைம் யாராவது ஹைதராபாத் வரீங்க அப்படின்னா கண்டிப்பா சார்மினார் அண்ட் நேரு ஜுவாலஜிக்கல் பார்க்லாம் போயிட்டு வாங்க. அண்ட் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோட வீடியோஸ்க்கு எல்லாம் ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டன் கிளிக் பண்ணிருங்க. அண்ட் வீடியோஸ் இன்னுமே வந்து நல்லா போடுறதுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருக
அன்பே. பை பை.